ஹலோ விவர்ஸ் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பது ஆண்டுகளாக கோவில் குளத்து தண்ணீருக்குள் மூழ்கி தவம் இருக்கும் அத்தி வரதர் அனைவருக்கும் வரம் அளிப்பதற்காக அந்த குளத்தில் இருந்து அத்தி பூத்தார் போல வெளியே வர இருக்கிறார் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரே ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே காணக்கூடிய இந்த அற்புதமான பரவசம் மூட்டும் ஆன்மீக நிகழ்வு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தெட்டு நாட்கள் பக்தி பெருக்குடன் கோலாகலமாக அரங்கேற இருக்கிறார் de... பல்வேறு சிறப்புகளை தாங்கியிருக்கும் காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதியான விஷ்ணு காஞ்சியில் பக்தர்களுக்கு இடையராது வரங்களை அள்ளித்தரும் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது கோவில் என்றாலே அது ஸ்ரீரங்கம் கோவிலை மட்டுமே குறிக்கும் என்பார்கள் மலை என்றாலே திருப்பதி வெங்கடாஜலபதி குடிகொண்டுள்ள திருமலையை அடையாளப்படுத்தும் என்பார்கள் எனவேதான் அந்த இடம் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருமலை என்று அழைக்கப்படுகிறது இதை போலவே உலகம் முழுவதும் எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தால் பெருமாள் கோவில் என்றாலே அது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை மட்டுமே குறிக்கும் என்ற அளவுக்கு இந்த கோவிலில் பக்தர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் வரதராஜ பெருமாள் கோவிலின் கிழக்கு கோபுரம் நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் வானுயர்ந்து நிற்கிறது மேற்கு ராஜ கோபுரத்தின் உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் பத்தொன்பது விமானங்கள் உள்ளன உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களின் வேண்டுகோள்களை ஏற்று அவர்களுக்கு தாராளமான வரங்களை கொடுக்கும் வரதராஜ பெருமாள் கோவில் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுகளில் வாழ்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது பிற்காலத்தில் தெலுங்கு சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் உட்பட பல மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டு இப்போது பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது கோவிலில் உள்ள முன்னூத்தி ஐம்பது கல்வெட்டுகள் மூலம் இங்கு நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி நடைபெற்ற போது ராபர்ட் கிளைவ் கர்னல் லயோனஸ் ஆகியோரும் அதன் பிறகு டெல்லி ஆலம்கீர் பாஷாவும் இந்த கோவிலால் அதிகம் கவரப்பட்டு ஏராளமான தங்க நகைகளை காணிக்கையாக கொடுத்து இருக்கிறார்கள் இவற்றில் ராபர்ட் கிளைவ் கொடுத்த தங்க ஆரம் கிளைவ் மகர்கண்டி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெறும் போது இந்த ஆரம் சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது இந்த கோவில் உருவானது தொடர்பாகவும் கோவில் குளத்தில் நாற்பது ஆண்டுகளாக அத்திவரதர் மூழ்கி இருப்பது பற்றியும் படும் செய்திகளில் பல ருசியான தகவல்கள் அடங்கி இருக்கின்றன தேவலோக சிற்பியான விஸ்வ அழைத்த பிரம்மா தான் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த இருப்பதாகவும் அதற்கு தகுந்த அழகிய நகரை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்டபடி உருவாக்கப்பட்டதுதான் இப்போது வரதராஜ பெருமாள் குடிகொண்டுள்ள இடம் உலகை படைத்த பிரம்மா இந்த உலகில் மகாவிஷ்ணு நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த கோரிக்கையை முன்வைத்தே பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்தினார் அந்த சமயத்தில் பிரம்மாவுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சரஸ்வதி இந்த யாகத்தில் பங்கு கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் பிரம்மா தனது மற்ற துணைவியார்களான காயத்ரி மற்றும் சாவித்ரி ஆகியோரை அழைத்து வந்து யாகத்தை மேற்கொண்டார் இதை அறிந்த சரஸ்வதி கோபம் கொண்டு வேகவதி ஆறாக பெருக்கெடுத்து வந்து யாகத்தை அழிக்க முயன்றார் அப்போது யாகத்தை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு அந்த ஆற்றின் குறுக்கே படுத்து அதனை தடுத்து நிறுத்திவிட்டார் இதனால் பிரம்மாவின் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிறைவேறியது யாகத்தின் இறுதியில் அந்த வேள்வி தீயில் இருந்து மகாவிஷ்ணு லட்சுமி தேவியுடன் வரதராஜ பெருமாளாக தோன்றினார் பிரம்மாவின் விருப்பத்தை ஏற்றி இங்கேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை வழங்குவதாகவும் கூறினார் அந்த யாக தீயில் இருந்து அத்தி மரத்தால் ஆன உருவத்துடன் தோன்றியவர்தான் இப்போது அனைத்து பக்தர்களாலும் போற்றி வணங்கப்படும் அத்திவரதர் ஆவார் அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளாக குளத்தில் மூழ்கிய நிலையில் வைக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே எடுத்து பூஜிக்கப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன யாக தீயில் இருந்து வெளியே வந்தபோது அத்திவரதர் தீயில் கருகி சற்று சேதமடைந்த சிலையை மூலவர் சன்னதியில் வைக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது யாக வேள்வியில் இருந்து வந்தபோது தன்னை அதிக வெப்பம் தாக்கியதால் தன்னை குளிர்விப்பதற்காக ஒரு குளத்தில் நாற்பது ஆண்டுகள் மூழ்க வைத்து அதன் பிறகு நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜித்து மீண்டும் நாற்பது ஆண்டுகள் குளத்தில் வைத்துவிட வேண்டும் என்று அத்திவரதர் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு செய்தி கூறுகிறது அந்நியர்கள் படையெடுப்பின் போது அத்திவரதரை காப்பாற்ற அந்த சிலையை கோவில் குளத்தில் பத்திரமாக மூழ்க வைத்து இருந்ததாகவும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் வெளியே எடுக்கப்பட்டதாகவும் அதே முறை இப்போது தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சிலர் சொல்லப்படுகின்றனர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் அத்திவரதர் சிலையை பாதுகாக்க காஞ்சிபுரத்தில் இருந்து அதனை எடுத்து சென்று திருச்சி அருகே உடையார்பாளையத்தில் மறைத்து வைத்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் அத்திவரதர் பல ஆண்டுகளாக வரதராஜ பெருமாள் கோவிலின் மூலவர் சன்னதியில் இல்லை என்பது மட்டும் உறுதி அத்திவரதருக்கு பதிலாக காஞ்சிபுரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழைய சீவரம் என்ற ஊரில் உள்ள மூலவரை எடுத்து அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் வைத்து இருக்கிறார்கள் இவரை ஆண்டுதோறும் தை மாதத்தில் பழைய சீவரம் ஊருக்கு கூர்வலமாக எடுத்து சென்று பூஜைகள் செய்த பிறகு மீண்டும் காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் யாகத்தீயில் உருவான அத்திவரதர் சிலை பத்து அடி உயரம் கொண்டது ஆகும் முழுக்க அத்தி மரத்தால் உருவான இந்த இலை பெரிய வெள்ளி பேழையில் வைத்து மூடப்பட்டு வரதராஜ பெருமாள் கோவிலின் குளத்தில் மூழ்கிய நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆலயத்தில் அனந்தசரஸ் திருக்குளம் பொற்றாமரை திருக்குளம் ஆகிய இரண்டு குளங்கள் இருக்கின்றன மேற்கு ராஜ கோபுரத்திற்கு வடமேற்கில் உள்ள அனந்தசரஸ் திருக்குளத்தில் சிறிய விமானத்துடன் கூடிய மண்டபம் உள்ளது இதன் அருகேதான் அத்திவரதர் வெள்ளி தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டு அங்குள்ள வெள்ளி வெளியே எடுப்பார்கள் அதற்குள் இருக்கும் அத்திவரதர் நாற்பத்தெட்டு நாட்களில் முப்பது நாட்கள் சைன கோலத்திலும் பதினெட்டு நாட்கள் நின்ற கோல இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த அரிய நிகழ்வு மிகச் சரியாக நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நடைபெறும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்குளத்தில் இருந்து வெளியே வந்த அத்திவரதர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி வெளியே எடுக்கப்பட்டார் இப்போது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதரை திருக்குளத்தில் இருந்து எடுக்கும் பரவசமான நிகழ்வு ஜூலை ஒன்னாம் தேதி நடைபெற்றது இதற்காக அந்த குளத்தில் உள்ள நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது வெள்ளி இருந்து வெளிப்படும் அத்திவரதர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பார் அப்போது அவரது அருளை பெற நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் காஞ்சிபுரத்திற்கு படையெடுப்பார்கள் நமது வாழ்வின் அரிய நிகழ்ச்சியான இதில் நாமும் கலந்து கொண்டு அத்திவரதரின் அளவற்ற அருளையும் அவரிடம் இருந்து வேண்டிய வரங்களையும் கேட்டு பெறுவோம் மேலும் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை பண்ணுங்க தேங்க்யூ